மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ கடந்த வாரம் ஃபுல்லாகவே நிஃப்டி ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 16,170 மார்க்கெட் வந்து ரேலியாகி 16,700 மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய புல் கேண்டில் வந்து தொடர்ந்து டெய்லியுமே ஹையர் லோ ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு நாளையும் ஹையை உடச்சி ஹையர் ஹையும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு புல் ட்ரெண்டில் இருக்குது, ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது, பட் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிடுச்சு. அதோடய டார்கெட்ஸ்லாம் அது ரீச் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ்னால் அது ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 16,850 பக்கம் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து ஒரு யூ-டர்ன் அடிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையும் அது பிரேக் அவுட் ஆகி போக ஆரம்பிச்சதுன்னா 17,300 நெக்ஸ்ட் டார்கெட் வரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் இப்படி தான் இருக்கும். ஆனால் பெருசாக நிஃப்டி வந்து ஒரு 19,000-20,000 ஒன்றும் போகாது. சில மேக்ஸிமம் போச்சுன்னா ப்ரீவியஸ் கை 18,400 திரும்ப இன்னொரு வாட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போயிட்டு ஸோ அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் யூட்டன் அடித்து திரும்பியும் 15-16 ரேஞ்சுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி வந்துடும் சிட்லைடு வந்து கீழே. ஸோ மார்க்கெட்டோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 17,300 ஃபைனலாக 18,400 வரைக்கும் தான் போகலாம். 19,000-20,000 வந்து இந்த வருஷம் போகாததுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு 16,200 பக்கம் அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் அதோட ஒரு டவுன் சைடு பற்றி நம்ம வந்து திங்க் பண்ண முடியும். ஸோ பெரும்பாலும் வந்து மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷாக இருக்கிறதுனால பை ஆன் டிப்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். 16,400 பக்கம்லாம் வரும்போது நீங்கள் வந்து வாங்கலாம். ஃபைனல் நீங்கள் 1,200 பக்கம் வந்தாலும் வாங்கலாம். 16,000 ஃபைனல் ஸ்டாப் லாஸ் வச்சு கூட நீங்கள் தாராளமாக இறங்க வாங்கலாம். ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிடும். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ட் டு புல்லிஷ் வியூ. ஸோ அது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக நிஃப்டியை பற்றியே பேசுகிறேன். ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ட்ராவல் பண்ணுவோம். நிஃப்டி தான் மெயின் ஆக்சுவலாக. நிஃப்டி பாசிட்டிவாக இருந்தால் தான் இன்வெஸ்டர் ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. நிஃப்டி சப்போர்ட் லெவல் வந்தால் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்தால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி சப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்யூரேசி வந்து கிடைக்காது. ஸோ ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கணும், லைக் வந்து ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ், HDFC இதெல்லாம் ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் அந்த அளவுக்கு கெஸ் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூடயும் உங்களுக்கு திடீர்னு வர செய்தியால் நீங்கள் அதை வச்சு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஏன்னா நீங்கள் நியூஸ் வந்த உடனே நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மார்க்கெட் முக்கால்வாசி ஏறிட்டு இருக்கும். நீங்கள் வாங்கினவுடனே உங்கள்கிட்ட எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ஒரே வழி நீங்கள் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறது தான். நன்றி, வணக்கம்.